ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிஸ்னஸ் பாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஸ்மால் ஸ்கேல் லெவலில் தாராளமாக நம்ம இந்த பிஸ்னஸ் நம்மளால் வந்து தொடங்க முடியும். எப்படின்னா, நம்ம வந்து ஒரு மேனுஃபேக்சரிங்காக பண்ணி நம்ம வந்து சேல்ஸ் பண்ண போகிறோம். இந்த பொருளுக்கான டிமாண்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அதிகமாக தான் இருக்குது. அதே மாதிரி இது ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்டும் கூட. சொந்தமாக உங்களுக்குன்னு உங்கள் பிராண்ட் நேமில் தாராளமாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணுமா, ஸோ கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக இந்த வாய்ப்பு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது என்ன மாதிரியான பிஸ்னஸ், அது எப்படி நம்ம பண்ண முடியும், எப்படி நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்ற எல்லா விவரம் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ஷேர் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தட் நீங்களும் எங்களோட அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் பண்ணணுமா, 0% ப்ரோக்கேஜ் ஃபீல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ட்ரேடிங் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் மூலமாக வந்து நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து கம்பெனி சேர்ந்து உங்களுக்கு உடனே கால் பண்ணுவாங்க. உங்களுக்கான ஃபுல் சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன் ப்ரோக்கிங் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போவே நீங்கள் ஃப்ரீயாக டிமட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் மூலமாக வந்து நீங்கள் ஃப்ரீயாக டிமட் அக்கௌண்ட் இப்போவே வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்நாக் ஐட்டம் தான் இது. இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை வந்து நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். எப்படின்னா, நம்ம வந்து ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து புரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெடி டு குக் ஃபுட் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து ஒரு 2-3 மினிட்ஸில் வந்து நம்ம வந்து பாயில் பண்ணாலே போதும், நமக்கு ரெடி ஆகிடும். ஈவன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நூடுல்ஸ் தாங்க எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இந்த மாதிரி நூடுல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் சேவிங் ஃபுட்ன்றதுனால கண்டிப்பாக இதை எல்லாருமே வந்து பயன்படுத்திருக்காங்க. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை விரும்பி சாப்பிட்டுருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த நூடுல்ஸ் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம், எப்படி நம்ம வந்து தரமாக வந்து கொடுக்க போகிறோம் மக்களுக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி நூடுல்ஸ் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இதுக்கு மெயினாக பேஸாக எதை எதை யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வீட், அதாவது கோதுமை இல்லைனா மைதா வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து எல்லா நூடுல்ஸ்லேயும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க. பட் இது வந்து நீங்கள் ஒரு புதுமையாக நீங்கள் வந்து கொண்டு போகணும் அப்படின்னா, ஸோ ஒரு இன்னோவேட்டிவாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் நீங்கள் எடுத்து போகணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் தாராளமாக இந்த ரெண்டு ஐட்டம் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். எப்படின்னா, நீங்கள் ஒரு மில்லட்ஸ் அண்ட் தென் சிரல்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எப்படின்னா, ஒரு சிறுதானியம் நீங்கள் பயன்படுத்துகிறப்ப கண்டிப்பாக அதை மக்கள் விரும்பி வாங்கிட்டு போவாங்க, அது உடலுக்கு நன்மையும் கூட. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மல்டி மில்லட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா விதமான சிறுதானியங்கள் எல்லாமே கலந்த மாதிரி உங்களுக்கு வந்து இருக்க நூடுல்ஸ் எல்லாமே. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த மாதிரி நூடுல்ஸ் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு மிஷின் வந்து தேவைப்படும். மிஷின் பார்க்குறப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் மிஷின் இருந்தால் ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு 5 ஸ்டெப்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சிங். மிக்சிங்கில் வந்து என்னென்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பேஸாக இருக்கக்கூடியது வீட் இல்லைனா வந்து உங்களுக்கு மைதா. ஸோ இது ரெண்டுமே இல்லைனா நீங்கள் மில்லட்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து சொல்லியிருந்தேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் சால்ட் அண்ட் தென் சுகர் வந்து லைட்டாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் அப்போ தான் வந்து கொடுக்கும். செகண்ட் ப்ராசஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷீட்டிங் சொல்லுவாங்க. ஷீட்டிங்னா உங்களுக்கு நல்லபடியாக நீங்கள் மிக்ஸ் பண்ணதை உங்களுக்கு நல்லா ஷீட்டாக வந்து உங்களுக்கு அது எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ, ஸோ உங்களுக்கு பிளைனாக வந்து உங்களுக்கு திக்னஸில் ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து இதோட செகண்ட் ஸ்டெப், அதாவது ஷீட்டிங். ஸோ ஷீட்டிங் பார்க்குறப்ப உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பிளைனாக ஒரு ஷீட் மாதிரி திக்னஸில் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கீங்களா, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இதுக்கப்புறமா ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து தேர்ட் ஸ்டெப் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஸ்லிட்டிங், அது உங்களுக்கு கட் பண்ணி கொடுக்கும். இல்லைனா இந்த ப்ராசஸ் பேர் வந்து உங்களுக்கு வேவிங் சொல்லுவாங்க. எப்படின்னா நீங்கள் நூடுல்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு வேவ் ஃபார்மில் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வேவிங் வந்து இங்கே தான் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். இந்த ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மிஷினே வந்து பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்கள் எந்த வேலையும் வந்து பண்ண போகிறது கிடையாது, ஜஸ்ட் நீங்கள் வந்து நோட்டிஃபை பண்ணால் மட்டுமே போதும். இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நல்லா வந்து உங்களுக்கு வேவிங் மாதிரி வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறமா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நூடுல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டீம் பண்ணி தான் வந்து குக் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறப்ப உங்களுக்கு ஸ்டீமிங் வந்து போகும். ஸோ 4th ப்ராசஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு ஸ்டீமிங் முடிச்சதுக்கப்புறமா, ஸோ இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரை பண்ணி தான் வந்து கொடுப்பாங்க இல்லையா. ஸோ ஃப்ரையிங்க்கு வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஆயில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு நல்லா ஹெல்த்தியும் கூட. ஸ்டீம் பண்ணதுக்கப்புறமா வெஜிடபிள் ஆயிலில் உங்களுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி உங்களுக்கு ட்ரை பண்ணி உங்களுக்கு வந்து வெளியே வந்துடும். கிட்டத்தட்ட நமக்கு இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். என்னென்னா இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இங்கே கூல் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் பண்ண மட்டுமே போதுங்க, இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் உங்களுக்கு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 5 ப்ராசஸ் நீங்கள் பண்ணாலே போதும், இந்த மாதிரி உங்களுக்கு நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் மிஷினோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 ஒரு 5 லட்சம் வரைக்கும் இருக்கும். நீங்கள் சொந்தமாக இந்த மாதிரி ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆட்டோமேட்டிக் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் நீங்கள் வாங்குறது நல்லதுன்னு சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் ஒரு மேன் பவர் யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஃபைனலாக ரெடியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பேக் பண்ணி ஹீட் அண்ட் சீல் வந்து நீங்கள் பேக் பண்ணிவிட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ண மட்டுமே போதும், அவ்வளோதான். இதோட ப்ராசஸ் ரொம்பவே ஈஸி தாங்க. இந்த மாதிரி நூடுல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு யார் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நூடுல்ஸ் நீங்கள் ரெடி பண்ணுறப்ப கண்டிப்பாக நீங்கள் ஒரு மில்லட்ஸில் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு சேல்ஸ் தனியாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்டில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ப்ராடக்ட்ஸுக்கு தனி டிமாண்ட் இருக்கும். அதேமாதிரி மக்கள் வந்து அதை வந்து ஏற்றுப்பாங்க.
இந்த மாதிரி நூடுல்ஸ் பேக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசியாக வந்து நீங்கள் மசாலா வந்து நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. மசாலா வந்து நீங்கள் எப்படி ஆட் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் ஃபாயிலில் வந்து நீங்கள் பேக் பண்ணி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நூடுல்ஸ் மசாலா பொறுத்தவரை உங்களுக்கு ரெடிமேட் ஃபார்மில் உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து கிடைக்கும். ஸோ அதுவுமே நீங்கள் வந்து பயன்படுத்தாமல் நீங்கள் சொந்தமாக நீங்கள் உங்களோட ஓன் ப்ராண்டில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். ஒரு ஆர்கானிக்காக நம்ம ஹோம்மேடில் நம்ம வந்து ஒரு மசாலா ஐட்டம் நம்ம வந்து ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தனி டேஸ்ட் இருக்கும். ஸோ அதே மாதிரி மக்கள் அதை வந்து விரும்பி வாங்குவாங்க. மசாலா பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு பவுடர் ஃபார்மில் வந்து ரெடி பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து குவாலிட்டி வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடி பண்ண நூடுல்ஸ் வந்து நீங்கள் பேக் பண்ண போகிறீங்க. பேக்கிங் பொறுத்தவரை உங்களுக்கு பேக்கிங் கவர்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ரெடிமேடாக உங்களுக்கு பிரிண்டட் பேக்கெட்ஸ் உங்களுக்கு நிறையவே கிடைக்குங்க. ஸோ இது மட்டுமே இல்லாமல் டிஜிட்டலாக உங்களோட ஓன் ப்ராண்டில் நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணிக்க முடியும். இந்த பிஸ்னஸ்க்கு உங்களுக்கு என்ன லைசன்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கம்பெனி வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஒரு GST கூடவே வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஃபுட் கிரேட் ப்ராடக்ட் இல்லையா, கண்டிப்பாக வந்து இதுக்கு FSC லைசன்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இந்த லைசன்ஸ் நீங்கள் எப்படி எடுக்கலாம் அப்படின்ற வீடியோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மிஷின்ஸ் பொறுத்தவரை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் லோன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை மிஷினரி லோன் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். இல்லை ஒரு 5 lakhs வரைக்கும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் தாராளமாக இப்போவே வந்து நீங்கள் தொடங்க முடியும். இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே இந்த மாதிரி நூடுல்ஸ் ரெடி பண்ணக்கூடிய மிஷின்ஸ் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் உங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்ற விவரம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கிளியராக வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மிஷினோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1 hour கிட்டத்தட்ட ஒரு 100 kilo வரைக்கும் உங்களால் வந்து மேனுஃபேக்சரிங் வந்து பண்ண முடியும். அப்போ நீங்கள் ஒரு ஷிஃப்ட் நீங்கள் ரன் பண்ணால் கூட கிட்டத்தட்ட ஒரு 8 hours வந்து நீங்கள் ரன் பண்ணால் கூட நீங்கள் 800 kilo வந்து நீங்கள் தயார் பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து நீங்கள் பல்காக நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் மார்க்கெட்டிங் பொறுத்தவரை நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ண போகிறது கிடையாது. நிறைய ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து நீங்கள் கைமாற்றிவிட்டாலே போதுங்க, அவங்களே கொண்டு போய் இல்லாத கடைகளுக்கு வந்து சேர்த்துருவாங்க. அடுத்தபடியாக இதோட ப்ராஃபிட் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், இந்த பிஸ்னஸ் மூலமாக நம்ம வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றது வந்து பார்க்கலாம். இது வந்து ஒரு ரஃப்பான கல்குலேஷன் தாங்க. என்னென்னா இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து நீங்கள் ஒரு 8 hours வந்து நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 800 kilo வந்து நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி 800 kilo பொறுத்தவரை ஒரு 100 gram அளவுள்ள இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 rupees அப்படின்னா நீங்கள் ஒரு கிலோவுக்கு ஒரு 120 rupees வந்து உங்களுக்கு ஆகும். இதுவே 800 kilonaa நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 lakh வந்து நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க, கிட்டத்தட்ட ஒரு 20-30% வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் மட்டுமே வந்து கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்ப நீங்கள் ஒரு நாளைக்கே 20,000 வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். நல்ல ஒரு ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வாய்ப்பு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் நூடுல்ஸ் மட்டும் தான் பண்ணணுன்றது கிடையாது, நீங்கள் பாஸ்தா இருக்குது. ஸோ நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. பாஸ்தாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கப் நூடுல்ஸும் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸாக வந்து போயிட்டுருக்கு, நீங்கள் அந்த மாதிரியும் ட்ரை பண்ண முடியும். இந்த மாதிரி நூடுல்ஸ் பொறுத்தவரை நீங்கள் மேனுஃபேக்சரிங் மட்டுமே பண்ணாமல் நீங்கள் ரீசெல்லிங் ரீபேக்கிங் கூட வந்து பண்ண முடியும். எப்படின்னா உங்களுக்கு ஹோல்சேலில் பல்காக வந்து உங்களுக்கு பிளைன் நூடுல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ கிலோ கணக்கில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு நீங்கள் வந்து உணவு வந்து இங்கே பேக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தாங்க கப் நூடுல்ஸும். ஸோ கப் நூடுல்ஸ் பொறுத்தவரை உங்களுக்கு ரெடிமேடாக கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் ரீசெல்லிங் கூட பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் தான். ஓகே, இந்த பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஒரு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக இந்த வீடியோவை கொண்டு போய் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கூடவே இருக்கிற பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் தான் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ உங்கள் சப்போர்ட்டை பொறுத்தவரை நாங்கள் வந்து கண்டிப்பாக அடுத்த வீடியோஸ் வந்து எங்கள் ரெகுலராக வந்து அப்லோட் பண்ண முடியும். அடுத்து ஒரு பிஸ்னஸ் வீடியோ கூட நம்ம வந்து மீட் பண்ணலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா எல்லாருக்கும் தேங்க்யூ.